அனைவருக்கும் வணக்கம். பிஇ லேட்டரல் என்ட்ரி செகண்ட் இயர் இன்ஜினியரிங் அட்மிஷன் பத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த வீடியோல கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள போகணும்னா என்ன பெர்சன்டேஜ் வச்சிருக்கணும், என்ன மாதிரியான ப்ரொசீஜர் நடக்கும் அப்படிங்க பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய டைம் பசங்க கால் பண்ணி, அண்ணா எனக்கு வந்து இந்த பெர்சன்டேஜ் இருக்கு, நான் கவர்மெண்ட் காலேஜ்ல இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமான்னு கேக்குறீங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமான வீடியோ. அட் த சேம் டைம் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, லேட்டரல் என்ட்ரி அதாவது டிப்ளமோ படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து டிப்ளமோ பத்தின விஷயங்கள் வீடியோஸ் கொடுக்கறதே கிடையாது. ஆனா நாம கரெக்டா டிப்ளமோ லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன் பத்தின எல்லா விஷயங்களும் உடனடியா கொடுத்துட்டு இருக்கோம். லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங் பத்தின விஷயங்களும் என்னென்ன அப்படிங்கறத நம்ம ப்ரொசீஜர் கொடுத்துட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும், கோயம்புத்தூர்ல இருக்க யூனிக்கா இருக்கிற நீங்க வேணுங்கிற டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இப்பவே பசங்க வந்து அட்மிஷன்ஸ் எல்லாம் வந்து புக்கிங் போட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறவங்க அதை பண்ணலாம். இது முழுக்க முழுக்க பிரைவேட் கல்லூரிகள் மட்டுமே, சரிங்களா? இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் TNLEA லேட்டரல் என்ட்ரி கவுன்சிலிங்ல ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஃபில் ஆகிற காலேஜஸ் தான் அதுதாங்க. சொல்ல போனோம்னா 95% மேல பெர்சன்டேஜ் இருந்தாதான் நீங்க நினைக்கிற டாப் கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதாவது ஒரு சீட்டாவது கிடைக்கும். சிஇஜி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஆகட்டும், எம்ஐடி கேம்பஸ் ஆகட்டும், ஏசிடி கேம்பஸ் ஆகட்டும், இந்த மூணு கேம்பஸ்லயும் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பார்த்தோம்னா லேட்டரல் என்ட்ரி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. போன வருஷம் தான் கொண்டு வந்தாங்க, ரொம்ப ஃபாஸ்டா சீட் ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதே சமயம் அங்கேயுமே இந்த மேனுபேக்சரிங் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் தென் பிரிண்டிங் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாமே 90% மேல இருக்கிறவங்களுக்கு கூட லாஸ்ட் இயர் கிடைச்சதுங்க. சோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தோம்னா, ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசிஇ சேலம், அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ், ஜிசிஇ திருநெல்வேலி, தென் அதுக்கப்புறம் ஜிசிஇ போடிநாயக்கனூர், ஜிசிஇ ஸ்ரீரங்கம், இந்த மாதிரி பல இடத்துல இருக்க 11 கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நீங்க உள்ள போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களோட பெர்சன்டேஜ் வந்து 85 மேல இருந்தால் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ போன்ற படிப்புகள் கிடைக்கும். இன்னும் ஒரு சில காலேஜ்ல ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிடைக்கும். ஆனா நாங்க மெக்கானிக்கல் ட்ரிபிள் படிக்கணும்னு நினைச்சாலும் கூட உங்களுக்கு 85% மேல வரும். இந்த சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறது மட்டும்தான் 80% மேல இருந்தாலும் கூட இந்த வருஷம் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இந்த வருஷம் அவங்க லேட்டரல் என்ட்ரியில ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் டிப்ளமோல வந்து சிவில் படிச்சிருந்தாலும் கூட இன்ஜினியரிங்ல சிவில் டிபார்ட்மெண்ட் எடுக்க ரொம்ப யோசனை பண்றாங்க. இந்த ரீசன்னாலே சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் ரொம்ப குறையும் நான் எதிர்பார்க்கிறேன். அட் த சேம் டைம் லேட்டரல் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஜிசிடி கோயம்புத்தூருக்குள்ள நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 97 மேல பெர்சன்டேஜ் கண்டிப்பா வேணும். இதே நீங்க ஜிசிஇ சேலம், அழகப்பச்செட்டியார் இந்த மாதிரி காலேஜ் பாக்குறீங்கன்னா 96 மேல இருந்தா உங்களுக்கு அங்க கிடைக்கும். TEEE எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் தென் இசிஇ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் பாக்குறீங்கன்னா 93% மேல கிடைக்கும். சோ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் இதான் விஷயம். லேட்டரல் என்ட்ரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் எப்போ ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பேஷன்ஸா நீங்க வெயிட் பண்ணும். ஜூலை மாசம் தான் உங்களுக்கான விஷயங்கள் ஓபன் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா லாஸ்ட் இயரும் இந்த பேட்டர்ன் தான் ஆரம்பிச்சாங்க. சோ ஜூன் ஆர் ஜூலை மாசம் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆன அடுத்த நிமிஷமே நம்ம சேனல்ல வீடியோ வந்துடும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும்னு நினைக்கிறவங்க, இந்த டாப் காலேஜஸ் போகணும், எனக்கு 80% கீழே தான் கட் ஆஃப் இருக்கு, கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்லேயே சொல்ல போனோம்னா ஒரு 5 தாங்க நல்லா இருக்கும், மீதி எல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் தான். ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசிஇ சேலம், அழகப்பச்செட்டியார், திருநெல்வேலி காலேஜ், தென் அதுக்கப்புறம் ஈரோடுல இருக்க கவர்மெண்ட் காலேஜ், இந்த ஒரு 5 கவர்மெண்ட் காலேஜ் தான் கொஞ்சம் நல்ல காலேஜா பார்க்கப்படுது. சோ தயவு செஞ்சு வந்து மீதி கவர்மெண்ட் காலேஜ் பாக்குறவங்க பேரலா ஃபீஸ் கட்ட தயாரா இருக்கிறீங்கன்னா பிரைவேட் இன்ஸ்டியூஷன் நீங்க எடுத்துக்கலாம். சோ பிரைவேட் இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் டாப் 25-30 காலேஜஸ் எல்லாம் 90% மேலேயே கிடைக்கும். சம்டைம்ஸ் 85% மேல வச்சிருந்தா கூட டாப் 30 காலேஜ்குள்ள நீங்க போக முடியும். மெக்கானிக்கல் TEEE டிபார்ட்மெண்ட்லாம் யாரும் எடுக்க மாட்டாங்க. சோ பயப்படாம நீங்க வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், TNLEA பத்தி ரீசெண்டா எந்த வீடியோ இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. சோ இப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் போறதுக்கு ஒரு 90 மேல இருந்தாதான் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. 90 கீழ இருக்கவங்க எல்லாம் லோ ஃபீஸ்ல காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட நீங்க கட்டாயமா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணலாம். கோயம்புத்தூர் ரீஜன் அண்ட் சென்னை ரீஜன்ல இருக்க லோ ஃபீஸ்ல லேட்டரல் என்ட்ரி காலேஜஸ் என்னெல்லாம் இருக்கு, டைரக்டா டிப்ளமோ முடிச்சு செகண்ட் இயர் ஜாயின் பண்றதுக்கான விஷயங்கள் என்னங்கிறத நம்ம ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேற ஒரு வீடியோல வேற ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் USDP. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.